தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். மனிதர்களாகிய நமக்கு வாழ்க்கையை குறித்து பல்வேறு கருத்துக்கள் உண்டு, திட்டங்களும் உண்டு. ஆனால் இந்த சிந்தனைகளும் திட்டங்களும் இறை திட்டத்தோடு ஒத்துப்போகிறதா, அல்லது நம்முடைய உள்ளார்ந்த ஆசைகளை முக்கியத்துவப்படுத்தி அது அமைந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தந்தையின் திருவுளத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை அதை நோக்கி நாம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாருங்கள், தந்தையின் திருவுளத்திற்கு எதிராக செல்லும் அனைத்தும் வேரோடு பிடுங்கப்படும் என்று விவிலியம் எடுத்து கூறுகிறது. எனவே இந்த இறை திட்டத்தை அடைவதற்கு, நம் வாழ்வில் அவற்றை செயல்படுத்துவதற்கு பரிசுத்தாவியனுடைய வல்லமையை இறைஞ்சு வேண்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எடுக்கும் எந்த முடிவும் நம்மை தவறான வழிக்கு இட்டு செல்லாது, தீய பாதைக்கு நம்மை அழைத்து செல்லாது. இறைவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய செயல் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித பிலிப்பு நெறி என்பவர் திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாராம். இவ்வாறுதான் அவர் திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நற்கருணையினுடைய நேரம் வருகிறது. அந்த நேரத்திலே நற்கருணை வழங்குவதற்கு முன்பாக அவசர அவசரமாக ஆலயத்திற்குள் நுழைகிறார் ஒரு மனிதர். வேகமாக அவர் வருகிறார். நற்கருணை வழங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அவரும் வந்து நற்கருணையை பெற்றுக் கொள்கிறார். பெற்றுக்கொண்டவர் வந்த வேகத்திலேயே மிக விரைவாக வெளியே சென்று விடுகிறாராம். இதை பார்த்து கொண்டிருந்த இந்த புனிதர் பிலிப்பு நெறி பீடச் சிறுவர்களை அழைத்து இருவர் கையிலும் எரியும் மெழுகு திரிகளை கொடுத்து, அந்த மனிதர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ, தேவ நற்கருணையை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அவரை பின்தொடருங்கள் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, தேவ நற்கருணை வாழ்வளிக்கக்கூடிய வல்லமையை உடையது. அது வாழ்வின் பிரசன்னம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை பிரசன்னத்தை நமக்கு முழுவதுமாக வெளிப்படுத்தி காட்டுவது இந்த தேவ நற்கருணை. புனித தாமஸ் அக்குயினாஸ் இவ்வாறு தேவ நற்கருணையை பற்றி குறிப்பிடுகிறார். ஓ புனிதமிகு திருவிருந்தே, உன்னில் கிறிஸ்து உண்ணப்படுகிறார். அவரின் பாடுகள் நினைவு கூறப்படுகின்றன. எம் மகம் அருளால் நிரப்பப்படுகிறது. இனி வரும் மகிமைக்கான வாழ்விற்கு எமக்கு அச்சாரமாகவும் அது அளிக்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், எத்தோப்பிய நிதி அமைச்சர் இறை வார்த்தையை வாசித்துக் கொண்டிருக்கிறார்.
ஆனால் அந்த இறை வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று அவருக்கு புரியவில்லை. பிலிப்பு அந்த இறை வார்த்தையை விளக்குவதற்கு முற்படுகிற வேளையில் அன்பிற்குரியவர்களை இவர் சொல்லுகிறார், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எனக்கு எப்படி இது புரியும் என்று சொன்னவருக்கு பிலிப்பு விளக்கி காட்டுவதன் வழியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார், உயிர்த்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார். உடனடியாக அவர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாக மாறுவதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வல்லமையானது ஒவ்வொரு திருப்பலியின் போதும் நமக்கு எடுத்து கூறப்படுகிறது. ஒரு புனிதை கேட்டாராம், ஆண்டவருடைய உன்னதமான பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிற நேரம் எது? அப்பொழுது இந்த வார்த்தைகள் குறிப்பிடப்படுகிறது. திருப்பலியின் போது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூவுலகின் தேவனாகி ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மாற்றியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா என்று நாம் முழக்கமிடும் போது விண்ணகமே இந்த மண்ணகத்தை நோக்கி இறங்கி வருகிறதா? அப்பொழுது வானம் திறக்கப்படுவதையும் வானத்திலிருந்து வான தூதர்களும் புனிதர்களும் நேரடியாக மண்ணகத்திற்கு இறங்கி வருகிறார்களாம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இறங்கி வருவதோடு திருத்தூதர்கள் இந்த தெய்வீக உன்னத பலியின் போது பலிப்பிடத்தை சூழ்ந்து நிற்கிறார்கள். இறுதியாக அன்னை மரியாளும் வருகை தந்து அவர்கள் மத்தியில் பிரசன்னமாகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அந்த தேவ நற்கருணையில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். தன் மாட்சியை தன் மகிமையை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மாட்சியையும் மகிமையும் காண்பதற்காக விண்ணகமே மண்ணகத்திற்கு வருகிறது. அதுதான் தெய்வீக பலியினுடைய உன்னதமான கொண்டாட்டம். எனவே இந்த தெய்வீக பலியினுடைய உன்னத பிரசன்னத்தை, வாழ்வளிக்கக்கூடிய பிரசன்னத்தை நான் உணர்ந்திருக்கிறேனா என்பதுதான் இன்றைய நாளினுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார் என்று இறை வார்த்தை குறிப்பிடுகிறது. என்றும் வாழும் நிலையான பேச்சினை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் இறைவனுடைய ஆசீரை பெற ஜெபிப்போம். ஆமென். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையலில் தங்க புஷ்பம் தங்க கோலையேந்திடும், செங்கையலில் தங்க புஷ்பம் தங்க கோலையேந்திடும், எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.